डियर स्टूडेंट्स गुड मॉर्निंग 12th बिजनेस मैथ्स फोर्थ चैप्टर वो डिफरेंशियल इक्वेशन पातीटर सर वीडियो एक्सरसाइज 4.5 11th सम पाकपो सॉल्व 4d स्क्वायर प्लस 16d प्लस 15 इंटू y इक्वल टू 4e पावर माइनस 3/2x अब क्वेश्चन को सर सॉल्व 4d स्क्वायर प्लस 16d प्लस 15 into y equal to 4 e power minus 3/2x அப்படிin question கொடுத்திருக்காங்க இது டைப் 2 உடைய மாடல் நமக்கு தேவையான ஆன்சர் ஜெனரல் சொல்யூஷன் y equal to காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்టిక్యులர் இன்டகிரல் ரெண்டு கண்டுபிடிச்சு ஆட் பண்ணனும் சரிங்களா அதான் நமக்கு தேவையான ஆன்சர் y equal to CF plus PI अब क्वेश्चन नम्बर देव जेनरल सॉल्यूशन ओके फर्स्ट CF कैपिटो अद्क ना पड़पे फर्स्ट पारें एक्सलरी इक्वेशन एलिक्रेन एक्सलरी इक्वेशन 4d स्क्वायर अब 4m स्क्वायर प्लस 16m प्लस 15 इक्वल टू 0 4m स्क्वायर प्लस 16m प्लस 15 इक्वल टू 0 பாருங்க இதால மல்டிபிள் பண்ண போறேன் மல்டிபிள் பண்ணினேன் அப்படினா 10 4 சார் 40 5 4 சார் 20 அப்ப 15 into 4 60 அப்படி நாயிச்சிங்க ஓகேங்களா ஆட் பண்ணனா 16 வரணும் மல்டிபிள் பண்ணா 60 அப்படினு வரணும் ஓகேங்களா இப்போ நம்ம நீங்க 16 அப்படினு வரணும் அப்ப எதால மல்டிபிள் பண்ணா 16 அப்படினு வரும் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன மல்டிபிள் பண்ணா 10 6 ஆர் மல்டிபிள் பண்ணுங்க 60 வந்துருச்சுங்களா ஆட் பண்ணுங்க 16 அப்படி வந்துருச்சு ஆட் பண்ணா 16 தான் வந்துருச்சுங்க மல்டிபிள் பண்ணா 10 6 ஆர் 60 வந்துருச்சு ஓகேங்களா இப்போ இங்க m ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 4 அப்படி கொடுத்திருக்காங்களா அப்ப 4 ஆல் டிவைட் பண்ணுங்க 4 ஆல் டிவைட் பண்ணிட்டேன் இப்போ பாருங்க 2 2 ஆர் 4 5 2 ஆர் 10 2 2 ஆர் 4 3 2 ஆர் 6 ஓகேங்களா இப்போ டிவைட் பண்ணிட்டேன் இங்கே எம் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 அப்படி இருந்துச்சுனா நம்ம டைரக்டா ரூட்ஸ் எழுதலாம் எம் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 4 அப்படிங்கிறதுனால 4 ஆல் டிவைட் பண்ணிட்டேன் அப்போ 2 2 ஆர் 4 5 2 ஆர் 10 இது 2 2 ஆர் 4 3 2 ஆர் 6 அப்போ 2m plus 5 2m plus 3 அப்போ என்ன எழுதிக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா m சரிங்களா இது என்னன்னா 2m 2m plus 5 into 2m plus 3 equal to 0 ஓகேங்களா 2m plus 3 2m plus 5 equal to 0 சரிங்களா அப்போ 0 க்கு ஈக்குவல் பண்ணினா அப்படினா 2m plus 5 equal to 0 அப்போ 2m equal to plus 5 equal அந்த பக்கம் வந்துனா minus 5 அப்போ m equal to minus 5 இது மல்டிப்ளை என்ன வந்துனா இருங்க டிவைட் ஆயிடுச்சு ஓகேங்களா அப்போ 2m plus 5 equal to 0 அப்போ 2m plus 5 வந்து போச்சுனா minus 5 அப்போ m equal to மல்டிப்ளை தான் வந்து டிவைட் ஆயிடுச்சு ஓகேங்களா அடுத்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க ரூட்ஸ் 2m plus 3 equal to 0 அப்போ 2m plus 3 அந்த பக்கம் போச்சுனா minus 3 plus 3 equal அந்த பக்கம் போச்சுனா minus 3 அப்போ m equal to minus 3 இது மல்டிப்ளை என்ன இருங்க டிவைட் ஆகும் அப்போ m equal to minus 3/2 அப்போ m1 equal to minus 5/2 m2 equal to minus 3/2 இந்த ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படினா டிஃபரண்டா இருக்கிறதுனால m1 not equal to m2 அப்ப டிஃபரன்ஸ் ரூட்ஸ் இருக்கறனால காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படினா என்னன்னு கிடைக்கும் பார்த்தீங்க அப்படினா ae power m1x plus be power m2x ஓகேங்களா ஏஇ பவர் எம் ஒன் எக்ஸ் ப்ளஸ் பிஇ பவர் எம் டூ எக்ஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா இப்போ m1 m2வோட வேல்யூ எடுத்து சப்செட் பண்ண போகிறேன் அப்போ ஏஇ பவர் m1 அப்படிங்கிறது மைனஸ் 5/2x ப்ளஸ் பிஇ m2ங்கிறது மைனஸ் 3/2x ஓகேங்களா அப்போ நமக்கு தேவையான காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏஇ பவர் மைனஸ் 5/2x ப்ளஸ் பிஇ பவர் மைனஸ் 3/2x ஓகேங்களா அடுத்து பர்டிகுலர் இன்டகிரல் கண்டுபிடிக்க போகிறோம் பர்டிகுலர் இன்டகிரல் 1 டிவைடட் பை ஓகேங்களா
ஒன் டிவைடட் பை பர்டிகுலர் பாருங்கள் இங்கே இருக்கிற 4d² ப்ளஸ் 16d ப்ளஸ் 15 இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணுங்கள். 4d² ப்ளஸ் 16d ப்ளஸ் 15, ஓகேங்களா? அப்படியே காப்பி பண்ணிட்டேன். 4d² ப்ளஸ் 16d ப்ளஸ் 15 அப்படிங்கிறது காப்பி பண்ணிட்டேன். பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 4e-3/2xங்களா, 4e-3/2x அப்படிங்கிறது காப்பி பண்ணிட்டேன். 4e-3/2x. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அது -3/2 தாங்க டி, அப்போ -3/2. அப்போ d² ஈக்குவல் டு -8 மைனஸ் ப்ளஸ்ஸுங்களா, 3ஸ்கொயர் பண்ணால் 9, 2ஸ்கொயர் பண்ணால் 4, ஓகேங்களா? -8 மைனஸ் ப்ளஸ்ஸு, 3ஸ்கொயர் பண்ணால் 9, 2ஸ்கொயர் பண்ணால் 4, அப்போ 9/4, ஓகேங்களா? இதில் எடுத்து அப்படியே காப்பி பண்ண போகிறேன். 1 டிவைடட் பை 4 × 9/4 ப்ளஸ் 16 × டிங்கிறது -3/2, ஓகேங்களா? ப்ளஸ் 15. இப்போ பாருங்கள் இங்கே 4e-3/2x அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை கேன்சல் பண்ணுறேங்க. 4 கேன்சல் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், 8 × 8 × 2 = 6, ஓகே. அப்போ 1 டிவைடட் பை 9 இங்கே 8 × 8 = 24 ப்ளஸ் 15. 4e-3/2x, ஓகேங்களா? கேன்சல் பண்ணி மல்டிபிள் பண்ணிட்டேன். இப்போ 15 + 9 என்ன இருங்க, ப்ளஸ் 24, -24 என்ன இருங்க, 0 இருங்களா? 15 + 9 = 24, -24 0 இருங்களா? அப்போ 1 டிவைடட் பை 0, 4e-3/2x. அப்போ டினாமினேட்டர் 0 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், மேலே எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணுங்கள். அப்போ d² டிஃப்ரென்ஷியல் பண்ணால் 2dங்களா, அப்போ பக்கத்தில் 4 இருக்குது, அப்போ என்ன இருங்க, 8d, ஓகேங்களா? இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணோம், d² டிஃப்ரென்ஷியல் பண்ணால் 2d, பக்கத்தில் 4 இருக்குனால 4 × 2 = 8d அப்படின்னு இருந்துச்சுங்க, சரிங்களா? இங்கே 16dங்களா, அப்போ டியை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் 1 இருங்களா, அப்போ ப்ளஸ் 16. இங்கே 4e-3/2x, ஓகேங்களா? இப்போ டிக்கு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். எக்ஸ் டிவைடட் பை 8 × -3/2 ப்ளஸ் 16. இங்கே 4e-3/2x அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? இதை பாருங்கள், 1 × 2 = 2, இது 4 × 2 = 8, ஓகேங்களா? அப்போ 4 × 3 = 12 அப்படின்னு வந்துருச்சிங்களா? இதை பாருங்கள் இங்கே எழுதுகிறேன். அப்போ எக்ஸு டிவைடட் பை பாருங்கள், 4 × 3 = 12, 4 × 3 = 12. அப்போ -12 + 16, 4e-3/2x, ஓகேங்களா? 16ல் 12 போச்சுன்னா 4ங்களா? அப்போ எக்ஸு டிவைடட் பை 4e-3/2x, ஓகேங்களா? 16ல் 12 போச்சுன்னா 4, அப்போ x/4e-4 × e-3/2x. 4ம் 4ம் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ x e-3/2x அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஓகேங்களா? அப்போ என்ன கொடுத்து ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், x e-3/2x அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது பர்டிகுலர் இன்டகரல் 1, சரிங்களா? 1 தான் இருக்கனால பர்டிகுலர் இன்டகரல் மட்டும் வச்சுட்டோம், ஓகே, சரிங்களா? இப்போ நமக்கு தேவையான ஜென்ரல் சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, y ஈக்குவல் டு cf ப்ளஸ் pi, ஓகேங்களா? காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டகரல். அப்போ y ஈக்குவல் டு cf அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு பாருங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ae-5/2x ப்ளஸ் be-3/2x, ஓகேங்களா? ae-5/2x ப்ளஸ் be-3/2x எழுதிட்டேன். ப்ளஸ் பர்டிகுலர் இன்டகரல் அப்படிங்கிறது xe-3/2xங்களா? அப்போ xe-3/2x எழுதிட்டிங்களா? பர்டிகுலர் xe-3/2x அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஜென்ரல் சொல்யூஷன், ஓகேங்களா? y = a-5/2x ப்ளஸ் be-3/2x ப்ளஸ் xe-3/2x அப்படிங்கிறது தான்
நமக்கு தேவையான ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேங்களா?